वेलकम टू पिंच ऑफ मैजिक இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் பீட்ரூட் பச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப் தயிர் ஒரு கப் துருவன தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பீட்ரூட் பச்சடி செய்யறதுக்கு முதல்ல பீட்ரூட்டை குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் துருவின தேங்காய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் 1 பச்சை மிளகாய் 1 சின்ன பீஸ் இஞ்சி அப்புறமா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது வேக வச்ச பீட்ரூட்டை மிக்சியில் கொஞ்சம் கொர கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்செடுத்துருக்கிற பீட்ரூட் விழுத சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கணும் பீட்ரூட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கணும் இப்போ பீட்ரூட்ல இருக்கிற தண்ணி நல்லா வத்திருச்சு நம்ம ஸ்டவ்வை இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சு 1 கப் தயிரை சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதுக்கான தாளிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து 1 கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதையும் சேர்த்து அதை நல்லா வதக்கி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பீட்ரூட் பச்சடியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியான டேஸ்டான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்